எல்லாருக்கும் வணக்கங்க, நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு சில பல காரணங்களால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி, இப்போ அது வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறது நான் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 3 வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இல்லை ஜோதிடத்தோட விதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவருடைய கர்ம பயன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அதாவது அவருடைய கர்ம பயன், எந்த காரணத்துக்காக அவர் பிறந்திருக்கிறாரு, என்ன தான் அவருடைய கர்ம பயன் அப்படிங்கிறது, எப்படி சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்ல போகிறோம். அதாவது அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கர்மக்காரகன் அப்படிங்கிறவர் யாருன்னா, உங்களோட லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் தான் உங்களோட கர்மக்காரகன். சரிங்களா? அப்போ அந்த கர்மக்காரகன் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது உங்களோட கர்மக்காரகன்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்களோட லக்னத்திலேயே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களோட சுயமுயற்சினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு நிச்சயமாக வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்ற யாருனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் வந்து முயற்சி பண்ணாத வழிக்கும். சரிங்களா? லக்னத்திலே இருந்தால், இதே வந்து 2ஆம் பாவம் அப்படிங்கிற வாக்குஸ்தானத்தில் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களோட குடும்பத்தினுடைய சொத்துக்கள் மூலியமாகவும் உங்களோட குடும்பத்தினாலையும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும். உங்களோட கர்ம பயன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட வாக்குனால கூட சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம். உங்களோட பணத்தினால கூட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? உங்களோட 10 கூடியவன் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும். அந்த 10 கூடியவன் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம சொல்லக்கூடியது. அதாவது 1, 2, 5, 7, அதாவது எல்லாருமே வந்து இந்த இதெல்லாம் வந்து பெரியவங்க வந்து ஊர் நாட்டு சைடில் வந்து சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனோட வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போ வந்து முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவனோட பிறப்பினால் வந்து அவனோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைக்கு வரணும். அப்படி இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும், அந்த கல்யாணத்தினால அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் வரணும். அப்படியும் இல்லையா, ஒரு குழந்தை அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் வரணும். அப்படியும் வரலனா அந்த ஜாதகனுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வருவது அப்படிங்கிறது மிகவும் கடினம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து 5ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ இருந்தால், 5ஆம் இடத்துல இருந்தால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரும். அவர் வந்து என்ன விஷயத்துக்காக வந்திருக்காரோ அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல இருந்தால் அவருடைய கலஸ்திர ஸ்தானம்னு சொல்லுவோம், அதாவது அவரோட மனைவி அப்படிங்கிறவங்க வந்ததுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கை தரம் அப்படின்னு உயரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலாம். வாழ்க்கை தரம் அப்படின்னு உயரும் அப்படின்னு சொல்கிறத விட அவர் என்ன காரணத்துக்காக வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். புரியுதுங்களா? இதே போல் தான் அதாவது உயிர் பாவம்னு சொல்லக்கூடிய பாவம், இதெல்லாம் இந்த இடத்துல வந்து இருக்கும்பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து திருமணத்துக்கப்புறமா அவருக்கு வந்து என்ன காரணத்துக்காக வந்திருக்கும், அவரோட கர்ம பயன் என்ன அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரிஞ்சுப்பார் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 வந்து மறைஞ்சிருக்கும். 6, 8, 12 மட்டும் அவருடைய 10ஆம் அதிபதி அப்படிங்கிறது மறைஞ்சிருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஜாதகர் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து என்ன காரணத்துக்காக இந்த பிறப்பெடுத்தோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் ரொம்ப ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் உங்களோட குலதெய்வத்தை வந்து மட்டும் வழிபடுங்க, வேறு எதுவும் பெருசாக பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களோட குலதெய்வத்தை வழிபடுவதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. அதை மீறி நீங்கள் வழிபடும் பொழுது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நன்மையான பலன் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். குலதெய்வம் எதுனே எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் வாங்கலாம் ஒரு வீடியோ போட்டுருமோ, அந்த வீடியோ பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ் நீங்கள் தெரிவிங்க. உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.